Hi students, welcome to Devi 360 Max. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல வந்து எக்சர்சைஸ் 7.2 ல क्वेश्चन நம்பர் 10 னு பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா a container open at the top is in the form of a frustum of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively. Find the cost of milk which can completely fill a container at the rate of rupees 40 per liter. அப்படினா என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கண்டெய்னர்னா நம்ம இப்ப லாரில எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி கண்டெய்னர் இல்ல. சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சோ அந்த கண்டெய்னர் வந்து ஓபன் அட் த டாப் அப்படினா டாப்ல வந்து ஓபன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஃப்ரஸ்டம் ஃபார்ம். ஃப்ரஸ்டம் ஆஃப் அ கோன் அப்படின்னா ஃப்ரஸ்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு பக்கெட் ஞாபகம் வரணும். சாம்பார் பக்கெட்லாம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில், அந்த பக்கெட்டு ஞாபகம் வரணும். ஸோ இப்போ அந்த ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதோட ஹைட்டு அந்த ஃப்ரஸ்டம்னா அதோட ஹைட் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் ஃப்ரஸ்டம். அதோட ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயர்லேயும் ஹை அப்பர்லேயும் என்ன ரேடியஸ்னா ஃபஸ்ட்டு லோயர் சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது லோயர்ஸ் ரேடியஸு, ரெண்டாவது அப்பர் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பர் ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் அ கண்டெய்னர் அப்படின்னா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மில்க் ஃபில் பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும்? ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ காஸ்ட் ஆகும் நம்ம அப்போ அதில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ணுவோம் தெரிஞ்சால் தான் நமக்கு அதை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியும். ஸோ அப்போ எவ்வளோ லிட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இங்கே எங்கேயாவது வால்யூம் பற்றி சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வால்யூம் பற்றி சொல்லலை. நாமளாக தான் வந்து அதை வந்து கெஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃப்ரஸ்டம் எப்படி வரைஞ்சிக்கணும்னா பக்கெட் மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். கீழே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் கோனு, இப்போ இதை பார்த்தோம்னா ஒரு பிக் கோன். ஸோ பிக் கோனோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் வச்சுக்கலாம், ஸ்மால் கோனோட ரேடியஸ் வந்து 8 வச்சுக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது காமன் பிக் கோனோட ஹைட் மட்டும் ஹெச்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கிவன் என்னமா கண்டெய்னர் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்குது. அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க எடுத்து எழுதிட்டோம். லோயர் ரேடியஸ் அதாவது பாட்டம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, டாப் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க எடுத்து எழுதிட்டோம். ஸோ எப்போவுமே டாப் ரேடியஸ் எது அதிகமாக இருக்கோ அதை கேபிட்டல் ஆர் எடுத்துக்கணும், எது கம்மியாக இருக்கோ அதை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஹெச் பை 3 × r² பிளஸ் ஆர் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் பிளஸ் r². ஸோ இந்த ஃபார்முலாவில் போயிட்டு ஹெச்சோட வேல்யூ கேபிட்டல் ஆரோட வேல்யூ ஸ்மால் ஆரோட வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த 1/3 அப்படியே வச்சுக்கலாம். பைக்கு வந்து 22/7 போட்டோம், ஹெச்சுக்கு வந்து 16 கொண்டாந்து போட்டோம், இந்த கேபிட்டல் ஆருக்கு 20 போட்டோம். ஏன்னா இங்கே r² இருக்கிறதுனால 20² கேபிட்டல் ஆருக்கு 20, ஸ்மால் ஆருக்கு 8 பிளஸ் ஸ்மால் r² 8² இந்த 1/3 22/7 16 அப்படியே வச்சுருப்போம். ஏன்னா இது வந்து கேன்சல் பண்ண முடியாத டேபிள்ஸ் காமன் எதுவும் இல்லை, அதனால் இதை அப்படியே வச்சுட்டு 20² பண்ணோன்னா 400, இது 20 × 8 × 2 × 8 = 16 இந்த 0 போட்டுட்டு 8 × 8 = 64 இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா 624 வரும். இதை வந்து 3 tables வச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 208 வரும். இந்த 22 இந்த 16 இந்த 208 மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை 7 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,459.43 வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரஸ்டமோட வால்யூம் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நமக்கு இது வந்து சென்டிமீட்டர் கியூப்பில் வந்துருக்கு, பட் நமக்கு வந்து லிட்டர்ஸில் தான் நமக்கு தேவை. ஸோ சென்டிமீட்டரை எப்படி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ஒரு சென்டிமீட்டர் கியூப்ன்றது எதுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா 1/1000 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவல். இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,459.43 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த அமௌண்ட்டை அந்த வேல்யூவை வந்து நம்ம 1000 டிவைட் பண்ணும். 1000 டிவைட் பண்ணோம்னா நம்ம எத்தனை பாயிண்ட்ஸ் தள்ளி புரிய வைக்கணும், எத்தனை ஜீரோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 அப்போ 1, 2, 3 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சு நீங்கள் போயிட்டு பெருசாக போட்டு டிவைட் பண்ண வேண்டாம், ஷார்ட்கட்னு அவங்க வச்சுக்கலாம். ஸோ ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி 1, 2, 3 எத்தனை ஜீரோஸ் இருக்குது கவுண்ட் பண்ணிவிட்டு அத்தனை நம்பர் லெஃப்ட் சைடில் தள்ளி புளி வச்சுக்கணும். 1, 2, 3 அப்போ 3 நம்பர்ஸ் தள்ளி புளி வச்சா 10.4 இது வந்து 4, 5, 9 வரும். அந்த கடைசி நம்பரை வந்து நமக்கு வந்து 5 விட பெருசாக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது வந்து 10.459 வரும், கடைசி நம்பர் வந்து 5 விட பெருசாக இருந்தால் முன்னாடி இருக்க நம்பரோட ஒன்று ஆட் பண்ணோம்னா 10.46 அதாகும். ஸோ இப்போ வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் பால் அது வந்து பிடிக்கும், எவ்வளோ லிட்டர்ஸ் மில்க் வந்து அந்த கண்டெய்னரில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். 10.46 லிட்டர்ஸ் அளவுக்கு
மில்க் வந்து அதெல்லாம் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும், ஒரு லிட்டருக்கு 40 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 10.46 லிட்டருக்கு எவ்வளோ காசு ஆகும், அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இந்த வால்யூமை 40 மல்டிப்ளை பண்ணுவோம். 40 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 418.4 பைசா அப்படின்னு சொல்லிட்டு 40 பைசா அப்படின்னு உங்களுக்கு ரூபீஸ் கிடச்சிரும். ஸோ இதான் வந்து நீங்கள் அந்த காஸ்ட் ஆஃப் த மில்க் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த சம்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.